தமிழ் கைமணம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி. மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து இரவு நேரத்தில் கண் விழித்து இறைவனை வழிபட்டால் நமக்கு நிறைய பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோருக்கும் தெரியும். மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து இறைவனை கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்களும் எளிய முறையில் எப்படி நம்ம இறையருள் பெறலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். நவகிரக சாபம், முன்னோர் சாபம் நீக்கிற ஒரே நாள் வந்து சிவராத்திரி தான். சிவ ஆலயங்களில் நடைபெற சிவ பூஜையில் கலந்து கொள்வது இல்லைன்னா வீட்டிலையே வந்து சிவ வழிபாடு செய்கிறதால நமது மனதில் இருக்கக்கூடிய தீய சிந்தனைகள்லாம் வந்து அழியும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வந்து அமையும், வறுமை நிலை நீங்கி பொருளாதார மேம்பாடு வந்து ஏற்படும், முற்புறவில் செய்த பாவங்களும் நீங்கி புண்ணியம் வந்து நம்ம சேரும். சிவன் ராத்திரி அன்று சிவன் கோவிலில் இரவு நேரத்தில் நடைபெறும் 4 கால அபிஷேக பூஜைகள்லாம் பங்கேற்று சிவனை வழிபட்டோம் அப்படின்னா கோடி புண்ணியங்கள் வந்து நம்மை சேரும். இரவு நேர பூஜையில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் வந்து மாலையில் 4:30 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே வரக்கூடிய பிரதோஷ வேளையில் சிவாலயம் சென்று ஈசனை வந்து தரிசிக்கலாம். வசதி இருந்தது அப்படின்னு சொன்னால் இறைவனுக்கும் நந்திக்கும் அபிஷேக ஆராதனை செய்தால் கூட நல்லது. மகா சிவராத்திரி அன்று இன்றைய வருடம் வந்து சனி பிரதோஷ நாளும் சேர்ந்து வர்றதால பகல் முழுவதும் விரதம் இருந்துட்டு மாலையில் 4:30 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே அந்த பிரதோஷ வேளையில் இறை வழிபாடு செய்கிறது 1000 சாதாரண தின பிரதோஷ வழிபாடு செய்த பலன்களை வந்து நமக்கு பெற்றுத்தரும். இரவு முழுவதும் கண் விழித்து விரதம் இருக்க முடிந்தவர்கள் வந்து இரவு முழுவதுமே வந்து விரதம் இருந்து இறையொருள் பெறலாம். இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவர்கள் வந்து மாலையில் வரக்கூடிய பிரதோஷ வேளையான 4:30 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே வரக்கூடிய வேளையில் ஈசனை தரிசிக்கிறதால சகல பாவங்களும் விலகி புண்ணியங்கள் வந்து சேரும், சகல சௌபாக்கியங்களும் வந்து நமக்கு உண்டாகும், செல்வ வளம் வந்து பெருகும், அன்று செய்யப்படுற தானம் வந்து அளவற்ற பலன்களை வந்து நமக்கு தரும், பிறப்பே இல்லாத முக்தியையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்மோட புராணங்கள்லாம் வந்து தெரிவிக்கின்றன. சிவராத்திரி தினத்தில் அன்னதானம் செய்யக்கூடாது, அன்னம் தவிர மற்ற பொருட்களை வந்து தானமாக கொடுக்கலாம். மகா சிவராத்திரி அன்று கோவிலுக்கு செல்ல முடியாதவர்களும் விரதம் இருக்க முடியாதவர்களும் நம்மோட வீட்டிலையே வந்து நம்மோட மனதுக்குள்ளே ஓம் நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தை எத்தனை முறை நம்மளால் உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை வந்து நம்ம வந்து உச்சரிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் வந்து பனி போல் நீங்கும். நமது வீட்டில் வச்சுருக்கக்கூடிய சிவலிங்க உருவ சிலைக்கு வந்து தேனில் நீர் கலந்துட்டு அபிஷேகம் செய்துட்டு நம்ம ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து 108 முறையோ 1008 முறையோ வந்து சொல்லலாம். இந்த மாதிரி தேனோட நீர் கலந்து அபிஷேகம் செய்கிறதால நம்மோட தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் வந்து நீங்கும். தயிர் அபிஷேகம் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிவ விக்கிரகங்களுக்கு செய்யும்போது தீராத பிரச்சனை அல்லது நம்ம கையை மீறி சென்ற பிரச்சனைகளும் கூட தீர்வு கிடைக்கும். மகா சிவராத்திரி அன்று மாலை நேரத்தில் நமது வீட்டில் ஒரு அகல் விளக்கில் நெய் விட்டு தீபம் ஏற்றிட்டு ஒரு கலசத்தை எடுத்துட்டு அந்த கலசத்தில் வந்து சுத்தமான நீர் நிரப்பிட்டு அதில் கொஞ்சம் வந்து விபூதி வந்து போட்டுட்டு சிறிதளவு பூக்களும் வந்து போட்டுட்டு அந்த கலசத்து மேலே தேங்காய் வைக்கணும். தேங்காய் வச்சுட்டு நம்ம அதை பக்கத்தில் உட்கார்ந்து நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் வந்து ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற ஒரு எளிய சிவ மந்திரத்தை 108 முறை வந்து சொல்லி வழிபட்டுட்டு அந்த கலசம் வந்து இரவு முழுவதும் நம்மளுடைய பூஜை அறையிலேயே இருக்கிற மாதிரி வச்சுட்டு காலை நேரத்தில் வந்து அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய நீரை வந்து நம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வந்து தலையில் தெளிச்சுக்கலாம். அந்த தேங்காயை கோவிலுக்கு சென்று சிதறு தேங்காய் வந்து உடைச்சிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமது பாவங்கள் அனைத்தும் வந்து நீங்கும். சிவன் ராத்திரி அன்று இரவு நேரத்தில் வீட்டில் தேவாரம், திருவாசகம், சிவபுராணம் முதலியவற்றை வந்து படிக்கலாம். இல்லை அப்படின்னா அடுத்தவங்கள படிக்க சொல்லியும் வந்து கேட்கலாம். மகா சிவராத்திரி அன்று
செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்குது. கருப்பு ஆடை வந்து அணியக்கூடாது, துளசி பயன்படுத்தக்கூடாது, அதே போல் மஞ்சளும் வந்து அன்றைய தினம் பயன்படுத்தக்கூடாது. சிவராத்திரி அன்று பகல் வேளைகளில் வந்து தூங்கக்கூடாது, கைபேசியில் விளையாடுறது, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கறது போன்ற தவறுகள் வந்து செய்யக்கூடாது. மகா சிவராத்திரி அன்று சிவன் கோவிலுக்கு மட்டும்தான் செல்லணும் அப்படிங்கிறது இல்லை, அன்றைய தினம் வந்து குலதெய்வ கோவிலில் நடைபெற பூஜையிலையும் வந்து நம்ம கலந்துக்கலாம். சிவராத்திரி அன்று செய்யக்கூடிய எளிய விஷயங்களை பற்றியும் செய்யக்கூடாத சில விஷயங்கள் பற்றியும் இந்த பதிவில் பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.